ஸோ வணக்கம் சார், வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைஸ் மேட்ச்சில் நீங்கள் பவராக ஷூட் அடிக்கிறது எப்படி, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப்பெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், இந்த பவர் ஷூட் எப்படி அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா. ஸோ இந்த வீடியோ ஸ்டேட்டப் போகலாம் பாருங்கள். ஸோ கைஸ் இந்த மாதிரி பவர் ஷூட் அடிக்க போகிறோம். ஸோ வீடியோவில் ஸ்டேட்டப் போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபைஸ் மேட்ச்சில் ஆட போகும்போது எப்படி நம்ம வந்து பவராக ஷூட் அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபைஸ் கோட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் லெவன்ஸ் விட. ஸோ இது வந்து நீங்கள் கேர்ள் ஷாட் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நீங்கள் நிறையா ஸ்பேஸ் அண்ட் டைம் வேணும் கேர்ள் அடிக்கணும்னா. ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்களும் ஆடி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஷாட் அடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் கீப்பர் வந்து சின்ன கோல் போஸ்ட் தான் இருக்க போகிறாரு, அவர் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் வந்து கோல் அடிக்க போனீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பவராக ஷூட் அடிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சினாரியோ. ஸோ பவர் ஷூட் இந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெனால்ட்டிஸ். ஸோ வந்து உங்கள் மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா கடைசியாக வரப்போது பெனால்ட்டிஸ் தான் வந்து நம்மளோட மேட்ச் டிசைட் ஆகும். ஸோ அது வந்து ஒன். ஸோ நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேம் அப்போது பவர் ஷூட் பண்ண போகிறீங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதே பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்து பவர் ஷூட் அடிக்க போகிறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிளேஸும் பண்ணணும், பவராகவும் அடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்யூரேட்டாகவும் ரொம்ப ஃபோர்ஸாகவும் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு ஷாட் அடிக்க போகணும். அதே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பார்த்தமாக இல்லை ரொம்ப டென்ஷனாக நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கவே முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் பிளேஸ்மெண்ட் தான். ஸோ எஸ் பால் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப தூரம் வந்துக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபைஸ் ரவுண்டில் வந்து ரொம்ப தூரம் வந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த யூஸ் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்குது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப பக்கமாக நின்றுக்கோங்க. பாலுக்கு ஒரு மூணு ஸ்டெப் மேக்ஸிமம் நீங்கள் கவுண்ட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து கோல் கீப்பர் அங்கே நிற்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸோ இப்போ நிற்கும் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து வெறும் ரெண்டே ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு வந்து பால் மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் கோலை. ஸோ எஸ் நீங்கள் வந்து இப்போ எப்படி நீங்கள் நிற்கும்னு பார்த்தாச்சு, இப்போ நீங்கள் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ கார்னர்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா நீங்கள் வந்து சைட்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா சென்டர் அடிக்க போகிறீங்களா, இதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து சென்டர் அடிக்கிறது வந்து வேஸ்ட் தான், ஏன்னா ஃபைஸ் வந்து ஈஸியாக தடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போது நிறையா ப்ளேஸ் பண்ணுற மிஸ்டேக் காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் போஸ்ட்டில் பட்டு வெளியே போகும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து வெளியே அடிக்கிற ப்ளேஸ்ன்னு பார்க்கவே முடியாது, ஏன்னா வந்து ரொம்பவே கம்மி தான். ஆனால் கோல் போஸ்ட்டில் பட்டு ஒன்று உள்ளே போகும் இல்லை வெளியே போகும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் கோல் போஸ்ட்டில் எய்மே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் போஸ்ட் எய்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மி, அவ்வளோதான். ஸோ கைஸ் நீங்கள் வந்து இப்போ எங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்க எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்க, பால் வந்து நீங்கள் அப்சல்யூட் சென்டர் அடிக்கூடாது, கொஞ்சம் சாச்சல் அடிக்கணும். அதாவது நீங்கள் இப்படி அடித்தால் தான் வந்து உங்களுக்கு எலிவேஷன் கரெக்டாக வரும். அதேமாதிரி வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படி பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல் போஸ்ட்டாக சென்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து கோல் கீப்பர் வந்து இன்ஸ்டன்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் எங்கே அடிக்கணும்னு தெரியும், பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோல் கீப்பரோட பாடியோட அவுட்லேயே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷூட் அடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோல் கீப்பர் எங்கே நிற்பார் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவரோட கை எங்கெல்லாம் ஸ்விங் ஆகுதுன்னு அப்படின்னு மறக்காமல் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஷூட் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போது உங்களுக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும், எங்கே அடிக்கணும்னு தெரியும். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக ஷூட் எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஷூவோட பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க, கம்மியாக தான் அடிக்கணும், எலிவேஷன் கம்மியாக தான் அடிக்கணும். இப்படி அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கோல் போயிடும். அதேமாதிரி வந்து கோல் கீப்பர்னால தடுக்க சான்ஸே இருக்காது. இப்போ வந்து லாங்காக ஒரு ஷூட் அடிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சில இருக்குது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியாதுன்னா மேலே இங்கே ஐ கார்டு கொடுக்குறேன், ஸோ மறக்காமல் போய் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து தான் பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கைஸ் நீங்கள் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஷூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாங்காக பால் போகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா எங்கே மீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்டில் அடிக்கிறது. ஸோ ரொம்ப ஹைட்டாக இல்லை ரொம்ப கீழே அடிக்கணுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஹைட் அடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 45 டிகிரியில் தான் அடிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து ஸோ 90 டிகிரி கேஸ் இது, இது 0 டிகிரி. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இல்லாமல் 45 டிகிரிஸ் நீங்கள் வந்து இப்படி ஹைட்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு
பால். ஸோ வந்து தேர்ட் வந்து ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் செஞ்சு பழகினா தான் வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு அக்யூட்டாக போகும். அது இல்லாமல் நீங்கள் எப்போல்லாம் அடிக்கிறீங்களோ அப்போல்லாம் கரெக்டாக அந்த பால் மீட் ஆகும். ஸோ கைஸ், நீங்கள் ஃபுட்பாலை வந்து மீட் பண்ணும்போது ஒரே லைனில் மீட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் உங்களோட ஷூலேஸ்க்கும் உங்கள் டோக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில் மீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் ஆகும் பாலோட. ஸோ இந்த டச் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து அங்கே இருக்குல்ல. ஸோ அந்த பால் நீங்கள் ஷூட் பண்ணும்போது 45 degrees, அதாவது ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் அடிக்கணும். ஏன்னா நீங்கள் 45 degrees மேலே அடிச்சிங்கன்னா அந்த ஷாட் வந்து நீங்கள் தப்பாக அடிச்சு தான் இருக்கும். ஸோ 45 degrees அடிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் அங்கே போணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷாட்டிங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரி 45 degrees அடிங்க. ஸோ ஹைட்டாக போகக்கூடாது, லீனாக போகக்கூடாது, மறக்காமல் 45 degrees இந்த ஷாட்டில் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகும். ஸோ இப்போ எஸ்பெஷலி கோல் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னென்னு, நீங்கள் கீழே வச்சு தான் அடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கீழே வச்சு நிறையா வாட்டி டச்சஸ் பழகுங்க வீட்டில். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபுட் அண்ட் வீக் ஃபுட் ரெண்டுமே ட்ரெயின் ஆகி நல்ல பேர். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ண சுச்சுவேஷன் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டச்சஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ செவருந்தால் மட்டும் போதும், உங்கள்கிட்ட பால் இருந்தால் மட்டும் போதும். கைஸ் ஷூட் பண்ணுற இடம் வந்து பாலோட சென்டர் இல்லாமல் டாப் இல்லாமல் பாதி கீழே, அதாவது 3/4 கீழே வந்து நீங்கள் ஷூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சொன்ன 45 degrees ஹைட் வந்து அட்டைன் ஆகும். ஸோ இந்த ஷூட் பாருங்கள். ஸோ இதில் வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க. ஸோ இந்த ஷாட் எப்படின்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 45 degrees 3/4 கீழே மீட் பண்ண பால் தான் அது. ஸோ நீட்டாக போச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்பிட் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங்காக ஷூட் அடிக்க முடியும். ஸோ பெனால்டிஸ் அடிக்கிறதுனாலே வந்து ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை நீங்கள் அடிக்க போகிறீங்க. ஸோ அந்த ப்ரெஷரில் நீங்கள் அடிக்க வேண்டிய பெனால்ட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகணுமா இல்லை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் ஆகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பெனால்ட்டி ஷூட் பண்ணும்போது நம்ம இதை வந்து ஒரு 4 steps நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு பெனால்ட்டி ஷூட் பண்ணும்போது பவர்ஃபுல்லாக அதாவது ஷூட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பெனால்டி அடிக்கும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சில பேர் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, பட் ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பான விஷயந்தான். ஸோ பாலை வந்து நீங்கள் உங்கள் ஃபுட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. நான் வந்து ஒரு ரைட் ஃபுட்டர். ஸோ இந்த கேஸில் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாலுக்கு லெஃப்டாக தான் நான் நிற்பேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு 45 degrees அங்கே நீங்கள் நின்னா கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஷூட் பக்காவாக அடிக்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரன் அப் பால் நோக்கி நீங்கள் ஓடுறது. ஸோ இந்த ரன் அப் ஸ்டேஜ் அப்போ தான் நீங்கள் வந்து முக்கியமாக சில விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் பால் விட ரொம்ப பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு சில வாட்டி உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வந்து கரெக்டான மொமெண்டம் கிடைக்காது. ஸோ அதேமாதிரி வந்து ரொம்ப கிட்ட இருந்தீங்கனா கூட உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் இருக்காது. ரொம்ப பின்னாடி இல்லாமல் முன்னாடி இல்லாமல் ஒரு டீசெண்டான டிஸ்டன்ஸ் இருந்தீங்கன்னா பெனால்ட்டி அடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா த ஷூட். ஸோ இதான் வந்து மெயின் பார்ட். ஸோ த ஷூட் இந்த ஷூட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டோஸை வச்சு நீங்கள் ஷூட் அடிக்குவீங்க. ஸோ அது வந்து செய்யக்கூடாது, ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் வந்து இப்போ டோ வச்சு பூட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ் கிடைக்காது. நம்மளுக்கு இங்கே மெயின் ப்ரைமரி எய்ம் வந்து ஒரு ஃபோர்ஸான பெனால்ட்டி தான். இப்போ வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது நீங்கள் டோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இந்த பகுதியை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் லேஸுக்கும் உங்களோட அப்பர் டோக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ரீஜன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பேஸ் கிடைக்கும். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ நீங்கள் ஷூட் பண்ணுற புல்லட் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் வந்து இதே மாதிரி தான், லைக் இந்த ஸ்பாட் வச்சு தான் ஷூட் பண்ணுவார். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ கிக்காக ஒரு நக்கல் பால் அடிப்பார். ஸோ நம்ம வந்து ஒரு பெனால்ட்டிக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம அந்த ரீஜன் யூஸ் பண்ண போகிறோம். பாலோட கீழ்ப்பகுதி இல்லாமல் மேல் பகுதி இல்லாமல் கரெக்டான ஒரு
40 டிகிரி ஆங்கிள் அதாவது நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பாலோட மேக்ஸிமம் பேஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப், ஸ்டெப் நம்பர் 4. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் தான், நிறைய பேர் இதை வந்து தவிர்த்துறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தவறு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங் ஃபுட் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் உங்களோட வீக் ஃபுட் லேண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களோட வீக் ஃபுட் வந்து நீங்கள் ஸ்விங் பண்ணும்போது ஏரில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வீக் ஃபுட் லேண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து எடுத்தோன்னே வரது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பேருக்கு. ஸோ ஷூட் அடிக்கடிக்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன் டார்கெட்டில் நீங்கள் இதை ஷூட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, டாப் ரைட் கார்னர் ஆர் டாப் லெஃப்ட் கார்னர், இல்லைனா பாட்டம் ரைட் ஆர் பாட்டம் லெஃப்ட் கார்னர். இங்கே நீங்கள் எங்கே டார்கெட் பண்ணி அடித்தா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ உங்கள் ஷூட் வந்து இன்னி பவராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா ட்ரைனிங் பண்ணியாகணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் பெனால்ட்டி அடிக்கிறது அப்படின்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ போடும்போது அடிக்கடி உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னா பெல் சிம்பிளாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இது பிரசாந்த் பாஜி சைனிங் ஆஃப்.